மகிழ்ச்சியாக இருங்கள், இனிமிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். நாம் கிறிஸ்துமஸ் வாசலில் இருப்பதால் மைசூரில் உள்ள பலவற்றின் நிறுவனம் இயேசுவின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவத்தை பற்றிய பலோட்டி தியானங்களை வாழ விரும்புகிறது. புனித மென்சன் பலோட்டியார் இயேசுவின் 33 ஆண்டு கால பூமிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையில் 33 தியானங்களை எழுதினார். புனித மென்சன் பலோட்டியின் முழு வாழ்க்கையை மாற்ற இயேசு கிறிஸ்துவை நெருக்கமாக பின்பற்றுவதற்கான இந்த ஆசை. வரும் மாதங்களில் புனித மென்சன் தனது வாழ்க்கையில் கடைபிடித்த கிறிஸ்துவை பின்பற்றும் பல்வேறு அம்சங்களையும் நமது ஆன்மீக பயணத்தில் அவற்றை எவ்வாறு பின்பற்றலாம் என்பதையும் தியானிப்போம். கடவுள் அவருடைய தெய்வீக குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதனால் நாம் அவற்றை பின்பற்ற முடியும், மேலும் முடிந்தவரை அவரை போல இருக்க முடியும் என்று பலோட்டி கூறுகிறார். கொரிந்திரர்களுக்கு எழுதிய முதல் கடிதத்தில் புனித பவுல் எழுதுகிறார், நான் கிறிஸ்துவை போல் என்னை பின்பற்றவர்களாக இருங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவதில் ஊக்கசக்தி அன்பு. புனித யோவான் எழுதின செய்தியில் 14 அதிகாரம் 15 வசனம் கூறுகிறது, நீங்கள் என்னில் அன்பாய் இருந்திருந்தால் என் கட்டளைகளை கை கொள்வீர்கள் என்று இயேசு கூறினார். புனித பின்சன் பலோட்டியார் இயேசுவை தனது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு உண்மையான முன்மாதிரியாக கருதினார். இயேசுவை நெருக்கமாக பின்தொடர்வதற்கான அழைப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் வாழ்க்கையில் இயேசு நடந்த பாதையில் நடக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது என அவர் புரிந்து கொண்டார். நாம் பின்பற்ற வேண்டிய வழியை பற்றி நாம் அடிக்கடி குழப்பம் அடைகிறோம். இதை பற்றி புனித வின்சென்ட் பலோட்டி எழுதுகிறார், கடவுளின் புனித சட்டத்தையும் திருச்சபை புனித விதிகள் மற்றும் அரசியலமைப்பு சட்டங்களையும் பரிபூரணமான கற்பு கீழ்ப்படிதல் ஏழ்மை மற்றும் விடாமுயற்சியுடன் நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நம் இதயங்களில் ஆன்மீக கட்டிடத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்க வேண்டும். நம் இறைவனை பின்பற்றி எல்லா கிறிஸ்துவ நற்பண்புகளும் கடைபிடிக்கிறோம். இப்போது தியாக உணவோடு தான் அவதாரத்தின் மர்மத்தில் நம் ஆண்டவர் இவ்வுலகில் நுழைந்தார். தியாகத்தின் உணர்வில் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். தியாகத்தின் ஆவியுடன் அவர் சிலுவையில் இறந்தார். 4 நம் உணர்வுகள் அனைத்தையும் மிக திறம்பட மற்றும் மிக சிறந்த முறையில் அழித்து நாமும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பினால் நாம் சபையில் சேர்ந்தது முதல் இறுதி மூச்சு வரை சுயமறுபயிற்சி செய்ய வேண்டும். புனித வின்சென்ட் பலோட்டியார் வெளிப்படைத்தன்மை தூய்மை இரக்கம் அடக்கம் பாம்பின் விவேகத்துடன் இணைந்த புறாவின் எளிமை போன்ற நற்பண்புகளை பயிற்சி செய்வதன் மூலம் ஆன்மீக குழந்தை பருவத்தை நமக்குள் உருவாக்கி கொள்ள அழைக்கிறார். இது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அவதாரம் மற்றும் குழந்தை பருவத்தை பின்பற்றுவதற்கான ஒரு வழியாகும். புனித வின்சென்ட் பலோட்டி சிறு குழந்தைகளைப் போலவே நமது மேலதிகாரிகளுக்கும் ஆன்மீக வழிகாட்டிகளுக்கும் கீழ்ப்படியுமாறு அறிவுறுத்தினார். பெத்லகேமில் உள்ள கெபி தெய்வீக பணிவையும் வறுமையின் உணர்வையும் நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே புனித வின்சென்ட் பலோட்டி இயேசுவின் புனிதமான தனிமை பிரார்த்தனை மற்றும் மௌனத்தின் நடைமுறையில் அவற்றை பின்பற்ற நம்மை அழைக்கிறார். ஜபத்தின் ஆவி நம் வீடுகளிலும் சமூகங்களிலும் சூழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். புனித வின்சென்ட் மௌனத்தை விரும்பினார். அனைவரும் மௌனத்து ரசனையை வளர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். மௌனம் மற்றும் பிரார்த்தனை விரும்பாதவர் உண்மையில் தீவிரமாகவும் உண்மையாகவும் கடவுளின் நெருங்கிய ஐக்கியத்தை விரும்பவில்லை என்று அவர் கூறுவார். அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் பெத்லகேமில் உள்ள கெபியில் பிறந்த குழந்தை இயேசுவை பின்பற்றுகிறோம். கிறிஸ்துமஸ் பிறப்பு காலம் என்பது உல்லாச பாடல்கள் குடும்ப கூட்டங்கள் மற்றும் இரவு உணவுகள் பரிசு பரிமாற்றம் மற்றும் உடைந்த உறவுகளை சீர் செய்வதன் மூலம் நம்மை சுற்றி மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தின் நேரம் இவை அனைத்தும் கிறிஸ்துமஸின் மறுக்க முடியாத அம்சங்கள் என்றாலும் இந்த பரபரப்பான மனித இருப்பை சுற்றாழ்வில் வாழும் ஏழைகளையும் தேவையற்றவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நம் உள்ளத்தையும்
நம்மில் குடிகொண்டிருக்கும் கடவுளையும் சந்திக்க அமைதியின் உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். குழந்தை இயேசுவின் மகிழ்ச்சியும் ஆதரவும் நம்மோடு என்றும் நிலைத்திருக்கட்டும்.